வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களுடைய துர்கா துரைராஜன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய குக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஒரு குக்கிங் வீடியோவை தூள் கிளப்ப வச்சுருவோம். ஸோ மை மதர் இஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து பரதநாட்டியம் ஒரு ஆன்லைன் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு இருக்க டான்ஸ் காம்படிஷன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஃபுல் மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, ஹேர்டூ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து இந்த ஹேண்ட்லேருந்து இந்த நாலு பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இருக்குது. நான் வந்து இதெல்லாம் வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேர்லாம் சிக்கன்லாம் எடுத்து பரதநாட்டியம் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து போட்டாச்சு ட்ரெஸ் வரைக்கும். கடைசியில் இருக்க அந்த ஃப்ளிட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் போடலை. அது வந்து கடைசியில் போட்டுக்கலாமேனு வந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கு பார்த்தீங்கன்னா என் ஹேர் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இதை வச்சே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த லெவல் வச்சே நம்ம வந்து எப்படி வந்து செம்மையான ஒரு ஹேர் ஸ்டைல், அந்த ஜடையெல்லாம் பெருசாக போட்டு எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போனி டெய்ல் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கலாம். அது வந்து ஹை போனி டெய்லாக பார்த்து வந்து போட்டுக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக நம்ம வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு ஒரு பேண்டு வச்சு நம்ம வந்து நல்லா வந்து டைட்டான ஒரு போனி டெய்ல் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்க்கெலாம் பண்ணும்போது வந்து ஒரு பேஸாக வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும். ஃப்ரீயாக விட்டால் கூட வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்காது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஹை போனி டெய்ல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பன் இருக்கு இல்லைங்க, அதை வந்து நம்ம இந்த பேண்டுக்குள்ளே விட்டு அப்போ எடுத்தால் தான் வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே விட்டு அதை வந்து எடுத்து நம்ம வந்து இதை நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னை வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாமங்களே வந்து ஒரு கயிறு பார்த்திங்கன்னா அதில் அட்டாச் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். நாங்கள் வெள்ளெல்லாம் போனாக்கா வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கணும் இல்லைங்க, கீழெல்லாம் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் பெரிய ரோப்பாக யூஸ் பண்ணி இதை வந்து நாங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நல்லா டைட்டாக கெட்டியமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து என்ன தான் ஆடினாலும் வந்து அந்த பில்லை அந்த பன்னு பார்த்திங்களா அது வந்து கீழே உழுவாது. ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஸ்டெப்ஸ்க்கெலாம் வந்து அப்படியே வந்து கெட்டியமாக பார்த்திங்கன்னா அது வந்து நிற்கும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக வந்து நீங்கள் வந்து கட்டிடுங்க சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து ஒரு பின்னல் பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். எனக்கு வந்து முடி வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பண்ணலாம் பார்த்திங்கன்னா வந்து பத்தாது. அந்த மாதிரி பெரிய ஆர்டிஃபிஷியல் ஜடையெல்லாம் போட வேண்டிய இருக்குது, அதெல்லாம் வந்து போட வந்து கரெக்டாகவே பத்தாது நமக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஹேர் இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து அதோடைய சேர்த்து நான் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் அதோடைய சேர்த்தே நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஹேர் வந்து இது என்னது இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேர் பன் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஹேர்டு முடிஞ்ச உடனே அதோடைய ஆர்னமெண்ட்ஸு அப்புறமா மேக்கப் அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து சேர்த்தே காமிச்சிடுறேன். ஸோ தென் உங்களுக்கு வந்து ஒரே டைமாக வந்து நோட் பண்ணுறதா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து என்னென்ன இது என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம வாங்குறது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த என்னுடைய ரியல் ஹேரோட இதையும் சேர்த்தே வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு நேச்சுரலாகவே நிறைய முடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேர் பார்த்திங்கன்னா வந்து தேவையில்லை. எனக்கு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் குட்டியான ஹேர் தான். யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஹேர் வந்து ஷார்ட் ஹேராக இருக்கோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து டைப் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹேர் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சொல்கிறது வந்து இப்போ நம்ம குட்டியாக இருந்துச்சுன்னா வந்து டக்குன்னு சில டைம்ஸ் வந்து அவுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப நேரம்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா
டக்குன்னு வந்து ஆழ்ந்துக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய இதுவாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டான்ஸ் கிளாஸ் தானே, ஆன்லைன் டான்ஸ் காம்படிஷன் தானே, அதனால் வீட்டில் தான் இருக்க போகிறேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ லாங்காக வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து போட்டுட்டு கடைசியில் வந்து அதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுருங்க. நுனி வரைக்கும் நல்லா பின்னிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டோமா, பாருங்கள் இந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேரு இதையும் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா கிடைக்குது, இந்த மாதிரி செட்டோடையே பாருங்கள் அந்த இதெல்லாம் நடுவில் வச்சுலாம். அதை நம்ம வந்து தனித்தனியாக பின்னணும், அதை வந்து ஒவ்வொன்றா எந்தெந்த இடத்துல வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இல்லை. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக அந்த இது இருக்குல்லங்க, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே சேர்த்தே இருக்க மாதிரியே வந்து நிறைய கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஹூக் இருக்குது, அது வந்து அந்த பின்னலோட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மா தான் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் டைட்டாக இருக்கணும், வெளிலலாம் போனாக்கா நமக்கு வந்து தேவைப்படும், அதனால் ஒரு ரோப்பை வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஹூக் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து சொருகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ரோப்பை நம்ம வந்து சுற்றிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக போட்டு அந்த பன்னோடையே வந்து சேர்த்து நம்ம சுட்டிடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஹேர் விட்டோம்னா வந்து அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹை போனி டெயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அங்கங்கே அம்மா இந்த ரோப் வந்து இருக்கும், ஸோ அதை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பின்னல் போட்டோம்ல, அதோட இந்த இன்னொரு ஆர்டிஃபிஷியல் ஹேரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்த்தே வந்து கட்டிடலாம். இந்த மாதிரி அங்கங்கே வந்து அதுவே பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே அங்கங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இதையும் நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேர் வந்து அப்படியே நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இப்போயே பார்க்க வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஹேர் ஒர்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிச்சிட்டோம். பாருங்கள் அந்த ஹேரோட சேர்த்து செம்ம டைட்டாக வந்து நிற்கும். டான்ஸ் ஆடும்போதெல்லாம் பார்க்கும்போது செம்ம அழகாகவும் நல்லாவே இருக்கும். பார்க்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல, பார்த்துக்கோங்க இவ்வளோ அழகாக இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியில் வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணால் அதில் வந்து ஃப்ளவர்ஸும் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரியல் ஹேர் இல்லை, அது வந்து உங்களுக்கே பார்த்தா உடனே வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி ஒரு ஒயிட் பூவை வந்து நம்ம வந்து சுற்றிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த பன்னை சுற்றி நம்ம வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம வந்து டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா டைட்டாக வந்து டை பண்ணிவிட்ட உடனே நம்ம வந்து இன்னொரு ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல அதை வந்து எடுத்துக்கலாம். பூ இது பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் ஆரஞ்சு, அப்புறமா அந்த மேலே வந்து ஒயிட்டு அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து சேர்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே வந்து நாலு கை இதுவாக இருக்குது. ஸோ ரோப் மாதிரி கயிறாக இருக்குது, அதை நம்ம வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ மேலேருந்து இந்த பண்ணுக்கு செகண்ட் ஒன் வந்து வேணா போடலாம், அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுக்காக தான் அந்த மாதிரி வந்து போடுறோம். ஸோ பாருங்கள் அது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேரோட சேர்த்து நம்ம வந்து பின்னிடலாங்க. பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நடுவில் அந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கும், ரொம்பவே அழகாக அது வந்து பார்க்கவே வந்து ஒரு செம்ம லுக் பார்த்திங்கன்னா வந்து தரும். எனக்கு அது பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்மளுடைய ஹேர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேக்கப் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து மேக்கப்புக்கான தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்துடலாம். அந்த ஹேர் ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் இங்கே இந்த ஹேரு அது எல்லாமே இங்கே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேக்கப் அதுக்கெலாம் வந்து போகலாம். அந்த ஹேருக்கெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பவுடர் இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குல்ல பவுடர் அடிக்கிறதுக்காக வந்து இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நிறைய பின்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து லிப்ஸ்டிக் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு வாங்கியிருக்கேன், உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யூஸ் ஆகலை, இப்போ நான் காமிக்கிறேன்ல அது வந்து யூஸ் ஆகலை, ஆனால் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு லிப்பாம், லிப்பாமும் பார்த்திங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பொட்டு வந்து வாங்கிக்கோங்க, நல்லா ப்ரைட்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபேஸ் அதில் போடும்போது அழகாக இருக்கும். இப்போ இந்த காஜல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல, அதே மாதிரி தான் சும்மா ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா சில பென்ஸ், அதுக்கப்புறமா சேஃப்டி பென்ஸ், அதுக்கப்புறமா வந்து கேட்ஸ்பி ஜெல்லுன்னு வந்து ஒன்று இருக்குது, ஹேர் ஜெல்லு. அது வந்து எப்பயாச்சும் நம்ம வந்து போடும்போது, நம்ம தலைக்கெல்லாம் போடும்போது பறக்காமல் இருக்கிறதுக்காக போடுவோம். லாங் ஜேர்னி போனாக்கா வந்து நடுவில் நடுவில் பிச்சுக்கும், ஸோ அதுக்காக இதெல்லாம் வந்து போடுறது. இது வேணும்னா போடலாம், இது நாங்கள் வந்து வீட்லேயே ஷூட் பண்ணுறதுனால இது வந்து அவ்வளோவா நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னமோ இது போட்டால் தான் நிற்கும், அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஷார்ட் ஹேர், அதனால் வந்து வாங்கினோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து யூஸ் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஷர் பேலட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து வாட்டர் ப்ரூஃப், அதுக்கப்புறமா லாங் லாஸ்டிங்கும் கூட. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து 5 கலர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. பாருங்கள் இப்போ நான் வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு திறந்தாக்கா வந்து கண்ணாடியும் பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்காங்க, பாருங்கள் இந்த இடத்துல இருக்கா. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 ஷேட் ஆஃப் பிங்க்கும் ஒரு 2 ஷேடு ஆரஞ்சு, ரெட்டு ரெட்டு என்ன கலர் வந்தாலும் நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு கோல்டு கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிங்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதோடைய சேர்த்து ஒரு ப்ரஷ்ஷும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் இப்படி தான் அது பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வந்து காஜல் இந்த மாதிரி இருக்குல்ல, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காஜல். அது வந்து அவ்வளோவா யூஸ் ஆகலை, ஏன்னா அது வந்து ரொம்ப திட்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அர்ணா கயிறு கூட வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அது வந்து எப்படி வந்து யூஸ் ஆகும்னா வந்து நம்ம வந்து ஆர்னமெண்ட்ஸ்லாம் டைப் பண்ணும்போது லாங் ஜேர்னிக்கெலாம் வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும். பாருங்கள் அங்கங்கே அம்மா வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க, அப்போ தான் வந்து கீழே உழுவாமல் இருக்குன்றதுக்காக. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரியல் மேக்கப்பே இங்கே தான் இருக்குது. ஸோ இது தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபேஸே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து காமிக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பொட்டு வந்து பார்த்துடலாம். நீங்கள் பொட்டு வாங்கும் போது நீல பொட்டாவே பார்த்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, அப்போ தான் செம்ம அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பஞ்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது யூஸ் ஆகுது, ரிமூவ் பண்ணும்போது வந்து இது பார்த்திங்கன்னா வந்து யூஸ் ஆகும். ஸோ அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் வந்து நம்ம வரோம், அது வந்து இதுக்கு பேர் என்னென்னா பேன்கேக் மேக்கப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பேன் ஸ்டிக் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து உங்களுடைய ஸ்கின் கலர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து வாங்கணும். பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பர் 26 இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு நம்பரில் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு என்ன கலரோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள் இப்போ நான் வந்து அதை வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இப்படி தான் வந்து இது வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு லிப்ஸ்டிக் மாடலில் தான் இருக்குது. இதை நம்ம வந்து தொட்டு வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அவ்வளோ மேஜிக்கலாக இருக்கும், டக்குன்னு நம்ம இப்படி இருக்க கலரே அவ்வளோ அழகாக மாற்றிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பேன் கேக். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபவுண்டேஷன் போட்ட உடனே நம்ம வந்து எப்போவுமே பவுடர் போடுவோம்ல, அந்த மாதிரி பவுடருக்கு பேர் வந்து பேன் கேக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அதே நம்பர் தான், 26. அதுதான் நம்ம வந்து வாங்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பவுடர் பார்த்திங்கன்னா அது வந்து இருக்கும். ஸோ பேன் கேக் பவுடர். ஸோ இதை வந்து நம்ம திறந்தோம்னா இப்படி தான் இருக்குது. பாருங்கள் இங்கே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ளஷர் மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இங்கே தான் நம்மளுடைய பவுடர் இருக்குது. பாருங்கள் இது கொஞ்சம் கலரே பார்க்க வித்தியாசமாக தான் இருக்கும், அப்போ தான் பரதநாட்டியம் மேக்கப்புக்கும் செம்ம அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து பொட்டு மாதிரி தான் இருக்குது, ஆனால் நம்ம பொட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், ஆல்ரெடி நீல பொட்டுன்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூக்குத்திக்கு வதிக்கிறது தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து கல் வச்ச மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, அப்போ வந்து மூக்கில் போடும்போது செம்ம அழகாக அருமையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் நான் வந்து ஸோ காமிச்சிருந்தேன் இந்த வீடியோலையே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஹேர், இந்த நான் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருக்கில்ல, அது வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ மேக்கப்புக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா வந்து
கெம்பு செட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு செட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் இருக்குது, பார்த்தாலே செம்ம சூப்பராக இருக்கும், ஜொலு ஜொலுன்னு செம்மையாக ஜொலி ஜொலிக்கும். அது பார்த்திங்கன்னா மின்னும் அந்த மாதிரி இருட்டிலலாம் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக எல்லாமே இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஹேர் காமிச்சிடலங்க, இங்கே பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பின்னல் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு அதுவே அழகாக வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். இந்த ஹேர்க்கானது, ஹேர்க்கான டெக்கரேட்டிங் இதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரஞ்சு, இதுவும் வந்து நாங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணல, ஆனால் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து அவ்வளோவா யூஸ் ஆகாது, எங்கேயாச்சும் போனோன்னா யூஸ் ஆகிருக்கும். இந்த வெள்ளை கலரு ஃப்ளாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீடியோஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதை வந்து வாங்கிட்டோமேன்னு வந்து போட்டிருப்போம். அப்புறமா இது வந்து டபுள், இந்த மாதிரி ரெண்டு கலராக வந்து ஒரு பூ வந்து இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து ஒரு பன் வாங்கியிருக்கோம், இது ரெண்டு பன் வாங்கியிருக்கோம். இது வந்து நார்மலாக நம்ம போடுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு பரதநாட்டியம்க்காக தான் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் இப்போலாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி டைலாம் பண்ணி வந்து வச்சுருந்தோம். ஸோ அதனால் இது தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா நான் யூஸே பண்ண மாட்டேன். இல்லை பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக் தான் உள்ளே, பார்த்திங்கன்னா தெர்மாகோல் இருக்கும், மல்லிப்பூ மாதிரி வந்து ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பண்ணுக்கு மேலே போடுவாங்கள்ல இந்த மாதிரி கவரிங் மாதிரி, அதை வந்து போட்டுக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பின்னில் காமிச்சிருப்பல்ல அந்த ஹேர் பார்த்திங்கன்னா வந்து இது, இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திங்கன்னா வந்து பின்னணும். இந்த ஹேர் வச்சு தான் நான் வந்து பின்னிருக்கேன். ஸோ இதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டப்பாவே வந்து காமிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து கிடைக்கும், கடையிலேயும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஹேர் இருக்கவங்களுக்கெல்லாம் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் வாங்கினோம், மாடர்ன் ஹேர் அக்சசரீஸ்ன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்னேன்ல செட்டாகவே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு, நாங்கள் பார்த்திங்கன்னா இதில் தான் வாங்கியிருக்கோம். பாருங்கள் எல்லாமே ஒரே செட்டாகவே கிடைக்கும். ஸோ செட்டாகவே கிடச்சிச்சின்னா வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து தனித்தனியாக வாங்கினாக்கா டைமும் வேஸ்ட் ஆகும், அந்தளவுக்கு நமக்கு பார்த்து பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த டிசைனில் ஒன்று பார்த்தா கூட போதும், அதுவே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க, இதுதான் நம்ம வந்து மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும், ஹேர்க்கும் நம்ம யூஸ் பண்ணது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது போட்டால் தான் நம்ம வந்து ஃபேஸில் வந்து போடுற ஒவ்வொரு மேக்கப்பும் பார்த்திங்கன்னா வந்து பேன் கேக்லாம் போடும்போது, பேன் ஸ்டிக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பேன் ஸ்டிக் போடும்போது அப்படியே வந்து லைக் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது நம்மளால் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்ட உடனே ரொம்ப ஈஸியாக வரும். இது பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ்லேருந்து நெக்கு அப்புறமா இயர்ஸும் வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து கவர் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ஃபேஸ்க்கு மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கும், நெக்குக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக அது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பார்த்திங்கன்னா ஆயில் மாதிரி கொஞ்சம் பிசுபிசுன்னு தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண உடனே வந்து காட்டன் வச்சு எடுத்துடலாம், தேய்ச்சிடலாம். ஆனால் இதுதான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேன் ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணும்போது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை நம்ம வந்து ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அழகாகவும் இருக்கும். இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அது வந்து ஒரு பிசு பிசு தன்மை இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பேன் ஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது, அதனால் இப்போ வந்து ஒரு லுக் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து அம்மா வந்து அப்ளை பண்ணிட்டாங்க, காது நெக்கு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து கவர் பண்ணிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் தெரியுமோ அங்கங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பாருங்களேன் வந்து ஒரு காட்டன் எடுத்து நம்ம அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை அவ்வளோவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அப்படியே வந்து எடுத்து விடலாம். அந்த காட்டனில் ஓரளவுக்கு போயிடும், ஆனால் கொஞ்சம் அதோடைய பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறனால அந்த பேன் ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நல்லாவே பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து என் ஃபேஸில் வந்து நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமை வந்து இந்த காட்டனால் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேன் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம வந்து லேசாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம லேசாக கையில் வந்துட்டு எடுத்துக்கிட்டு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் ஸ்டிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஓவராக வந்து நம்ம வந்து இதில் வந்து போடணும். ஏன்னா வந்து ஓவராக இருந்தால் அந்தளவுக்கு மேக்கப் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா வந்து இந்த பேன் கேக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டுடணும். பாருங்கள் காது மட்டும் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. காதாவதும் நெக்காவது ஒன்று கூட நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இல்லைனா வந்து மூஞ்சி மட்டும் ஃபேஸ்க்கு மட்டும் என்னமோ தனியாக மேக்கப் போட்டு விட்ட மாதிரி இருக்கும். இந்த நெக்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி தனியாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த இதை பார்த்த உடனே ஒரே சிரிப்பு சிரிப்பாக வருது. என்னடா அது மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரி பூசி விட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து சிரிப்பு தான் வருது. ஆனால் இது தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப்புக்கே ஒரு ஹைலைட்டையே கொடுக்கும். ஸோ நான் கடைசியில் காமிக்கிறேன். இந்த தம்னையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரண்ட்டில் எப்படி இருந்திருக்கோன்னு. அவ்வளோ அழகாக வேணும்னா இந்த ஸ்டெப்பை நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பார்க்க எவ்வளோ காமெடியாக இருந்தாலும் கடைசியில் அவ்வளோ அழகாக இருக்கணும்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக வந்து ஒன்று வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஐக்கு நோஸ்க்கு லிப்ஸ்க்கு எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. மவுத்து அப்புறமா இயர்ஸு நெக்ஸு நெக்கை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இயர் கூட அவ்வளோவா வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நெக்கை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து லைக் அதுவும் ரெண்டும் சேர்ந்து தானே இருக்குது. ரொம்ப ஆக்வர்டாக வந்து அது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஃபேஸ்க்கு மட்டும் நல்லா மேக்கப் போட்டு விட்டு பாக்கி இடம்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லைனா வந்து இருக்கு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது இல்லை. அதனால தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் அம்மா வந்து தப்பு பண்ணிட்டாங்க. டேரெக்டாக அந்த மாதிரி தான் வந்து பண்ணாங்க. ஸோ வந்து ஒரு ரொம்ப திட்டுத்திட்டாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பேன் கேக்கை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பாருங்கள் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அப்படி பண்ணால் தான் நல்ல லுக் கிடைக்கும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பேன் கேக் பவுடர் வந்து வச்சு நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்க வந்து நல்லாயிருக்கும். பட் வந்து இது கொஞ்சம் ஓவராக தான் வந்து மேக்கப் பார்த்திங்கன்னா இந்த முறை ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்க ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா நிறைய போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஏதோ விளையாட்டுக்காக ஹாஹூன்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்னையை பார்த்தா செல்ஃபி மூடில் தான் வச்சு எடுத்துகிட்ருந்தோம் இந்த வீடியோவை. என்னை பார்த்தா எனக்கே நம்ம மூஞ்சாப்பா அது இவ்வளோ வைட்டாக க்யூட்டாக ஆனாலும் நம்ம மூஞ்சிக்கு செட்டே அவளை அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே. ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு பவுடர் இதில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியில் நினச்சி இதை நம்ம வந்து மூஞ்சி ஃபுல்லாக வந்து தேய்ச்சிடலாம். ஸோ தேட் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா வெளில போயிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கும். அப்படியே நம்ம ஸ்கின்குள்ளே போய் அது வந்து இது ஆகிக்கும். ஸோ தேட் நம்ம பார்க்க ரொம்பவே அழகாகவும் அருமையாகவும் இருப்போம். ஸோ தட் இந்த ஈரமாக நம்ம வந்து பண்ணிட்ட உடனே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்கின்குள்ளே வந்து இந்த ஓவராக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட தண்ணியாகவே போயிடும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்க வேண்டிய கலரை பார்த்திங்கன்னா வந்து அந்த பேன் ஸ்டிக்கே பார்த்திங்கன்னா அப்போயே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துரும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அழகான ஒரு லுக்கே நமக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னுடைய ஹேர் பரதநாட்டியம்க்கான வந்து ஃபுல் ஹேர் டூ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பன்லேருந்து ஜடபெட்ரு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான மேக்கப் ஐட்டம்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் அதை எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து மேக்கப் பார்த்திங்கன்னா வந்து பாதிலேயே நிற்குது. நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து பேன் ஸ்டிக்லாம் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி அது வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டு இந்த ஓவராக கொஞ்சம் மேக்கப் போட்டு அதுக்கப்புறமா வந்து வெட் ஸ்பாஞ்சிங் அதை வந்து பண்ணி அது வரைக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலேயும் போனாக்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து 42 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா வருது. ஸோ 42 சரியான பாதி பார்த்திங்கன்னா வந்து
21. ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வெட் ஸ்பாஞ்சிங் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த வெட் ஸ்பாஞ்சிங் வரைக்கும் நான் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ 42 minutes இந்த வீடியோ ரொம்பவே லாங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து 2 parts போடலான் இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளியர் கம்ப்ளீட்டான பரதநாட்டியம் லுக் வந்து வர்றதுக்காக அவ்வளோ மேக்கப்பு, ட்ரெஸ்ஸிங், அப்புறமா ஹேர்டூ, அப்புறமா நிறைய ஆல்ட்டாக வைக்கிறது எல்லாமே, இந்த மெஹந்தி அதெல்லாம் வைக்கிறது எல்லாமே நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நிறைய லாங் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இதை நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக போடலான்றதுக்காக தான். ஸோ இன்னொரு செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் லுக்கு வந்து வளர்க்கணும். ஸோ அதாவது ஃபுல் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணாலே இந்த பரதநாட்டியம் லுக் பார்த்திங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறமா ஆர்னமெண்ட்ஸ் வேர் பண்ணுறது அந்த மாதிரி முடிச்சுடுவோம். ஸோ பார்ட் 2 அதுதான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த பார்ட் 2 நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தம்ப்னெயிலே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த கம்ப்ளீட் லுக் அவ்வளோ அழகாக வரணும்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிறைய வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் மேக்கப்புக்கு இந்த மாதிரி எனக்கே வந்து இந்த லுக்கு தான் கொஞ்சம் டிம் டோன் தான். அதே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்குதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு மேக்கப் வந்து நம்ம வந்து வெட் ஸ்பாஞ்சிங் பண்ணால் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரொம்பவே சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கப்புறமா கூடிய சீக்கிரம் பார்ட் 2 வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் அதையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.